அதே மாதிரி ஸ்டார் ஃப்ரூட்லேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வைட்டமின் சி ஊட்டச்சத்து அப்படின்றது அதிக அளவில் இருக்குது. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரே ஒரு ஸ்டார் ஃப்ரூட் எடுத்து நீங்கள் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த ஒரு பழம், ஒரே ஒரு மீடியம் சைஸ் அளவில் இருக்கக்கூடிய அந்த பழத்தை நீங்கள் நல்லா கடித்து மென்று சாப்பிட்றீங்க அப்படின்னாலே, அந்த ஒரு பழம் மூலமாக ஒரு நாளுக்கு ஒருத்தருக்கு தேவையான கிட்டத்தட்ட 52% வைட்டமின் சி ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு போய் சேரும். உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு இந்த பழமும் ரொம்பவே உதவியாக இருக்கும். இதோட மட்டும் கிடையாது, ரொம்ப குறிப்பாக ஒரு சில சருமம் சம்மந்தப்பட்ட வியாதி ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ண முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, வணக்கம், நான் டாக்டர் மைத்திலி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நட்சத்திர பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டார் ஃப்ரூட் பற்றி பார்க்கலாம். தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் இந்த ஸ்டார் ஃப்ரூட்டையும் நம்ம சேர்த்துகிட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும், ரொம்ப குறிப்பாக இந்த ஸ்டார் ஃப்ரூட்டில் மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்றதை பற்றியும் இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல வைட்டமின் B5 அப்படின்னு சொல்லக்கூடிய பேண்டோதெனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வைட்டமின் B5 ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான பழங்களில் ஸ்டார் ஃப்ரூட்டும் ஒன்றா இருக்குது. இந்த வைட்டமின் B5 அப்படின்றது நம்ம உடம்பில் ரெண்டு முக்கியமான ஹெல்த் பெனிஃபிட் கொடுக்கும். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, மன அழுத்தத்தை கம்மி பண்ணும். எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது இல்லை டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னாலும் அதை இயற்கையாகவே சரி பண்ணக்கூடிய முக்கியமான உணவுகளில் இந்த ஸ்டார் ஃப்ரூட் அப்படின்றத ஒன்று. அதே சமயம் ரெண்டாவது இன்னொரு முக்கியமான ஹெல்த் பெனிஃபிட் என்னென்னா, ரெட் பிளட் செல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை சீராக வைக்கும். எப்போவுமே ரத்த சோகை நோய் பாதிப்பு இதனால் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மியாகி, ஹீமோக்ளோபினையும் கரெக்டான அளவில் பராமரிக்கக்கூடிய தன்மை பார்த்தா இந்த வைட்டமின் B5 ஊட்டச்சத்தில் அதிகமாகவே இருக்கு. அதே சமயம் நம்ம உடம்புல ரெண்டு முக்கியமான உடல் உறுப்புகளை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் முக்கியமான உடல் உறுப்பு கல்லீரல் உறுப்பு. கல்லீரலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் அத்தனையும் வெளியேற்றம் செய்து நல்ல ஒரு டீடாக்ஸை செயல்படுறதோட மட்டும் கிடையாது, கல்லீரல் புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை 50% இந்த ஸ்டார் ஃப்ரூட் கம்மி பண்ணிடும் அப்படின்னும் ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கல்லீரல் உறுப்பு மட்டும் கிடையாது, நான் சொன்ன மாதிரி இன்னொரு ரெண்டாவது முக்கியமான உடல் உறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இதயம் உறுப்பு. இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கும், இதய துடிப்பையும் சீராக வைக்கும். இதனால் பார்த்திங்கன்னா பால்பிடேஷன் இருக்குது அப்படின்னா அதையும் இயற்கையாகவே கம்மி பண்ணி, இதயம் சம்மந்தப்பட்ட மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, கெட்ட கொழுப்போட அளவு நம்ம உடம்பில் அதிகமாகாமல் பார்த்துக்கும். கெட்ட கொழுப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னாலும் இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தில் பாதிப்பு ஏற்பட்டு மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகம்தான். இது கெட்ட கொழுப்பு சேரக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணுறது மூலமாக இதயம் உறுப்பு நல்ல ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இதோட மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டார் ஃப்ரூட்டில் பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் பொட்டாசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. இந்த மெக்னீஷியம் பொட்டாசியம் ரெண்டுமே ஒன்று சேர்ந்து இருக்கிறதால உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த அழுத்தம் எப்போவுமே நார்மலில் கட்டுப்பாட்டில் பார்டரில் வைத்து மெயின்டைன் பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா இந்த மெக்னீஷியம் பொட்டாசியம் ஊட்டச்சத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதோட மட்டும் இல்லாமல் வைட்டமின் சி ஊட்டச்சத்து அதிகம் உள்ள முக்கியமான பழங்களில் ஸ்டார் ஃப்ரூட்டும் ஒன்றா இருக்குது. இப்போ ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி, கிவி பழத்துலலாம் பார்த்தா வைட்டமின் சி ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஸ்டார் ஃப்ரூட்லேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வைட்டமின் சி ஊட்டச்சத்து அப்படின்றது அதிக அளவில் இருக்குது. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரே ஒரு ஸ்டார் ஃப்ரூட் எடுத்து நீங்கள் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த ஒரு பழம், ஒரே ஒரு மீடியம் சைஸ் அளவில் இருக்கக்கூடிய அந்த பழத்தை நீங்கள் நல்லா கடித்து மென்று சாப்பிட்றீங்க அப்படின்னாலே, அந்த ஒரு பழம் மூலமாக ஒரு நாளுக்கு ஒருத்தருக்கு தேவையான கிட்டத்தட்ட 52% வைட்டமின் சி ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு போய் சேரும். அந்தளவுக்கு வைட்டமின் சி ஊட்டச்சத்து அதிகம் உள்ள முக்கியமான பழத்தில் இது ஒன்றா இருக்கிறதால நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்ல பல மடங்கு அதிகமாக்கும். எந்த ஒரு வைரஸ் தொற்று பாதிப்பாகட்டும், பாக்டீரியல் தொற்று பாதிப்பு இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பூஞ்சை தொற்று பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப கம்மி பண்ணிடும். அடிக்கடி வரக்கூடிய சளி, இரும்பல், காய்ச்சல் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா இதில் இருக்க வைட்டமின் சி ஊட்டச்சத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அதே சமயம் நார் சத்தும் அதிகம் உள்ள முக்கியமான பழம் இது. இந்த நார் சத்து அப்படின்றது ரொம்ப குறிப்பாக மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குன்னா அந்த நோய் தீவிரத்தை கம்மி பண்ணி படிப்படியாக மலச்சிக்கல் பாதிப்புலேருந்து வெளிவரத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். கூடவே செரிமானத்தை சீராக வைக்கும். பொதுவாக நார் சத்து அதிகம் உள்ள முக்கியமான உணவுகள், காய்கறி பழங்கள் எல்லாம் நம்ம அன்றாட உணவில் சேர்க்கும்போது எந்த ஒரு மலச்சிக்கல் பிரச்சனையும் செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி குடல் பகுதியோட இயக்கத்தையே சீராக வைக்கக்கூடிய தன்மை பார்த்தா நார் சத்தில் அதிகமாக இருக்குது.
அதுலேயும் ஸ்டார் ஃப்ரூட்டில் இருக்கக்கூடிய இந்த சாலியபிள் ஃபைபர் அப்படின்ற முக்கியமான ஒரு நார் சத்து பார்த்திங்கன்னா நம்ம அஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, உடல் பருமனாக இருந்து உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு டயட் ஃபாலோ பண்ணுறீங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பழத்தையும் உங்கள் அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாம். ஏன்னா ஸ்டார் ஃப்ரூட் அப்படின்றது பொதுவாகவே கெட்ட கழிவுகளை வெளியேற்றம் செய்யும், கெட்ட கொழுப்போட அளவு அதிகமாகாமல் பார்த்துக்கும், கூடவே நம்ம உடம்புல மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தும். இதனால் பார்த்தீங்கன்னா உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு இந்த பழமும் ரொம்பவே உதவியாக இருக்கும். இதோட மட்டும் கிடையாது, ரொம்ப குறிப்பாக ஒரு சில சருமம் சம்மந்தப்பட்ட வியாதி ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ண முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணம் அப்படின்றது இதில் அதிகமாக இருக்குது. இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணம் அப்படின்றது டெர்மடைட்டிஸ் நோய் பாதிப்பு, சொரியாசிஸ் நோய் பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி பண்ணும். ஒருவேளை உங்களில் யாருக்காவது ஸ்கால்ப் சொரியாசிஸோ இல்லை பிளேக் சொரியாசிஸ் மாதிரி சருமம் சம்மந்தப்பட்ட வியாதி இல்லை டெர்மடைட்டிஸ் நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்னாலுமே இந்த பழத்தை உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா படிப்படியாக அந்த சருமம் சம்மந்தப்பட்ட நோய் பாதிப்போட அறிகுறி அந்த தீவிரம் குறையிறது நாளடைவில் நல்லாவே தெரியும். இதனால் இந்த பழம் ஸ்டார் ஃப்ரூட்டையும் நம்ம அன்றாட உணவில் கண்டிப்பாக அடிக்கடி சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சின்ன விழிப்புணர்வு. தேங்க்யூ.